கூலி வேலை செய்கின்ற பெண் தலைமைத்துவத்தை சார்ந்த குடும்பத்தை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதிலேயும் அவர் இந்த விவசாய கூலி வேலை செய்கின்ற போது தன்னுடைய கையை அந்த இயந்திரத்திற்குள் கொடுத்து அவர் சிதைந்த நிலையில் தன்னுடைய அந்த கூலி வேலையை கூட தொடர்ந்து செய்ய முடியாத ஒருவராக தன்னுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்கான அந்த கூலியை கூட பெற்றுக்கொள்ள முடியாத ஒருவராக இவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். புள்ளிவாய்க்கால தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய கூலி வேலை விவசாய கூலி வேலை செய்கிற ஒரு அம்மா இழந்து முள்ளிவாய்க்கால தன்னுடைய கணவனை இழந்து தன்னுடைய கூலி வேலை விவசாய கூலி வேலை செய்கிற ஒரு அம்மா அவ அண்மையில் இப்போ சில நாட்களுக்கு முன்னர் லேண்ட்மாஸ்டரில் போனிடத்த கை விரல்கள் வெட்டப்பட்டு சிதைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறா. அப்போ இதனாலே அவள் கூலி வேலைக்கு போக முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் இருக்கிறா. அதனால் அந்த பிள்ளையும் வந்து தான் கூலி வேலைக்கு போகிறண்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவள் ஒரு கல்வி கற்கக்கூடிய ஒரு வயசு சேர்ந்த ஒரு பிள்ளை. அப்போ அதற்காக நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்னா பிரதேச சில உத்தியோகத்தவர்கள் தங்களால் முடிஞ்சளவான அவர்களுக்கான உள்ளுணர்வுக்காக வேண்டி சில நிதிகளை செலுத்தி கொடுத்துருக்கிறோம். ஆனால் அது ஒரு தற்காலிகமான ஒரு சில நாட்களுக்கு தான் அந்த உதவி உண்மையாக போதுமானதாக இருக்கும். அவன் அந்த காயம் மாறும் வரையும் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலாகும் என்று நான் நினைக்கிறேன். அந்த கை மாறும் வரையும் அவளுக்கான ஒரு மாதாந்த உதவி பணம் ஒன்று பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு அவசர தேவை இருக்குது. அதை விட அவளுக்கான நிரந்தரமான வாழ்வாதார வசதி ஒன்றை ஏற்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது. இந்த பிள்ளைகள் கற்கக்கூடிய வயசில் இருக்கிறபடியால் இந்த பிள்ளைகளுக்கான கற்றல் வசதிகளுக்கான தேவையான உதவிகளை ஏற்படுத்தி கொடுத்தா இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பாமலிடம் இல்லை என்று சொன்னால் இந்த தாயை மாறி அவர்களும் திரும்பவும் கூலி வேலை என்ற ஒரு சிபி அதே சுற்றோட்டத்துக்கு இருக்க வேண்டிய நிலப்பாட்டுக்கு தான் வருவினம். அப்போ இவர்கள் வந்து மாறுறதுக்காக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் ஒவ்வொரு புலம்பெயர் உறவுகள்டையும் தான் நாங்கள் உதவிகளை வேண்டி நிற்கிறோம். என்னென்றா இவர்களுக்கான ஒரு 6 மாதத்துக்கு தேவையான உலர்ணவுகளை பெற்றுக் கொடுப்பதற்காக ஒரு மாதாந்த உதவி பணத்தை வழங்கி தொடர்ச்சியாக அவர்கள் நிரந்தரமான வாழ்வார திட்டத்துக்களை போகிறதுக்கு அவர்களுக்கு ஒரு வாழ்வாரம் அவர்கள் ஏற்கனவே கோழி வளர்த்து கொண்டிருக்கிறபடியால் கோழி வளர்ப்பு திட்டத்தை சிறப்பாக செய்வார்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஏற்கனவே கோழிக்கூடும் இருக்குது. இன்னும் அவர்கள் கோழிக்கூட்டை உருவாக்குறதுக்கான தங்கட உழைப்பில் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதை விட அவர்களுடைய மலசலகூடம் வந்து மோசமாக சிதைவடைந்த நிலையில் இருக்கிறது. அந்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளையாக இருக்கிறபடியாக அவருக்கு மிகவும் கஷ்டமான நிலைமையாக இருக்கிற இந்த நிலப்பாட்டில் பாவிக்கிறது எல்லாம். அப்போ இதையும் நாங்கள் ஒரு சீர் செய்து கொடுக்க வேண்டிய அவசரமான தேவை இருக்கிறது. என்னென்றால் பெரிய செயலகத்தால் மனசில் கூட மட்டும்தான் கொடுக்கப்படுமே தவிர அதை உடனடியாக திருத்தி கொடுக்கறதுக்கான திட்ட வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை. அப்போ இதை தனிப்பட்ட நபர்கள்லாம் யாராவது திருத்தி கொடுத்து அவர்களுக்கு ஒரு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது அத்தோடு அந்த வீடும் வந்து இலங்கை கடற்படையால் தான் இந்த வீடும் உருவாக்கி கொடுக்கப்பட்டது. இந்த உருவாக்கி கொடுத்தபடியால் பிரதேச செயலகத்தால் அவர் இந்த வீட்டு திட்டத்துக்கும் அவர்கள் பொருத்தமில்லாத பயனாளிகளாக மாறிவிட்டார்கள். அவர்களுடைய கோழிக்கூடு அங்கே இருக்கிறது. அந்த கோழிக்கூட்டையும் அவர்கள் திருத்தி தாங்கள் கோழி வளர்ப்பை தாங்கள் மேற்கொள்வதாக உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். அப்போ அந்த புதிய கோழிக்கூடு தேவையில் ஏற்கனவே இருக்கிற கோழிக்கூட்டியை திருத்தி அந்த கோழிக்கூட்டை பாவிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வசதிகள் செய்து கொடுத்தால் அவர்கள் இன்னும் பாவிச்சு ஒரு நிரந்தரமான வாழ்வாதார திட்டத்துக்கு, அதாவது மாதம் ஒரு சிறு தொகையை பெறக்கூடிய மாதிரியான ஒரு வாழ்வாதார திட்டத்துக்கு போகக்கூடியதாக இருக்கும். அடுத்த குறிப்பாக அந்த பிள்ளைகளுடைய கல்வி தேவை தான் இப்போ முக்கியமான தேவையாக இருக்கிறது. அவருடைய கல்வி தேவையும் ஒரு 6 மாதத்துக்கு தேவையான உலருணவுகளையும் பெற்றுக் கொடுத்தால் பேருதவியாக இருக்கும். வணக்கம். நாங்கள் இன்றைய தினம் இங்கே வந்திருப்பது வந்து இந்த ஊராவத்துறை பிரதேசத்தில் உள்ள ஒரு வீட்டிற்கு எங்களுடைய உறவை நாடி வந்திருக்கின்றோம். அவர் கணவனை இழந்த நிலையில் தன்னுடைய பெண் பிள்ளையோடு இந்த வீட்டிலே வசித்து கொண்டிருக்கின்றார். அதிலும் ஒரு கூலி வேலை செய்கின்ற பெண் தலைமைத்துவத்தை சார்ந்த குடும்பத்தை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். அதிலேயும் அவர் இந்த விவசாய கூலி வேலை செய்கின்ற போது தன்னுடைய கையை அந்த இயந்திரத்திற்குள் கொடுத்து அவர் சிதைந்த நிலையில் தன்னுடைய அந்த கூலி வேலையை கூட தொடர்ந்து செய்ய முடியாத ஒருவராக தன்னுடைய அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்கான அந்த கூலியை கூட பெற்றுக்கொள்ள முடியாத ஒருவராக இவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். அந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார். அவர் தன்னுடைய அந்த அன்றாட வாழ்க்கையை தொடர்ந்து செய்ய முடியாதிருப்பதால் அவருடைய மகள் கூலி வேலைக்கு போக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. ஆகவே அதை விட நாங்கள் இந்த அவரை வீட்டை பார்த்தோம்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும்,
இது அந்த கடற்படையினரால தற்காலிகம் குடியிருப்பாக அமைத்து கொடுக்கப்பட்ட இந்த வீட்டுல இந்த தகரம் தான் போட்டு கொடுத்துருக்கீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதத்துக்கு பிறகு சரியான ஒரு வெயில் காலமா இருக்கும். அப்ப அந்த வெயில் காலத்துல வந்து நாங்க வீட்டுக்குள்ள இருந்தோம் சொன்னா எங்களை ஒரு ஹீட்டருக்குள்ள கொண்டு வச்சுட்டு எடுத்த மாதிரி இந்த வேர்த்தொழுகி அப்படியான ஒரு நிலைமையில தான் நாங்க இருக்க வேண்டியிருக்கும். அப்படியான நிலைமையில இருந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரியும் அந்த வெயிலுக்குள்ள நாங்க என்ன மாதிரி எங்கட உடம்பு கஷ்டப்படுமோன்னு சொல்லி அந்த வெக்கைக்குள்ள. அப்ப ஆகவே அப்படியான ஒரு சூழலுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பத்தை தான் நாங்க இந்த இடத்துல சந்திருக்கிறோம். அவங்க எங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறேன்னு சொன்னா அந்த அவருடைய அந்த கை சரியான நிலைக்கு வருகின்ற வரைக்கும் அவருடைய அந்த உணவு தேவையை அவருடைய இதை பூர்த்தி செய்வதற்கு, இதற்கு முன்னர் அவர் தன்னுடைய அந்த வாழ்வாதார நிலைமையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருந்திருக்கின்றார். அவருடைய வீட்டில் இருக்கின்ற அந்த தற்காலிக வேலி அமைப்புகள் ஒரு பாதுகாப்பானதாக இல்லாத காரணத்தினால என்ன நடந்தது சொன்னால் அந்த வேலி அமைப்பினூடாக வந்து அந்த கோழிகள் களவாடப்பட்டிருக்கின்ற நிலைமை காணப்பட்டிருக்கின்றது. இதனால் அவருடைய அந்த வாழ்வாதாரம் கூட சிறிதளவு பாதிக்கப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது. அவர் மீண்டும் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற உதவி சொன்னால் வந்து இந்த வீட்டில் வந்து சரியான ஒரு ஓடு அமைக்கப்பட்ட வீடாகவோ அல்லது சீட்டு பூட்டப்பட்ட வீடாகவோ இருக்க வேண்டும், அல்லது தன்னுடைய இந்த வாழ்வாதாரத்துக்கு உதவியாக இந்த கோழி வளர்ப்புக்கான உதவியை யாராவது செய்ய வேண்டும் என்பதையும், அது மாத்திரமல்ல தற்காலிகமாக ஒரு 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட இந்த அவருடைய கை சுகமாகின்ற வரைக்குமாவது அவருடைய அந்த உள்ளுணவு தேவையை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். இன்னும் நாங்கள் பார்த்தோம்னா அந்த வீட்டில் ஒரு கிணறு கூட இல்லாத நிலைமையில் தங்களுடைய அந்த அன்றாட தேவையை பூர்த்தி செய்வதற்கு இன்னொருவருடைய வீட்டினை நம்பி இன்னொருடைய கிணத்துக்கு சென்று அந்த தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அத்தோடு இந்த மெலசல கூடத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டியிருந்தோம். அவருடைய அந்த மெலசல கூட வசதி போதுமான வசதிகளோடு இல்லாத காரணத்தினாலே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு புலம்பெயர் உறவுகளாகிய நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். பதினாறு எங்களோட இந்த பிரதேச செயலகத்தை சார்ந்த ஊழியர்கள் கூட தங்களாலான உதவிகளை செய்வதற்கு முன்வந்திருந்தார்கள். அவர்கள் தங்களால் தங்களுடைய அந்த ஊழியர்களிடமிருந்து ஒரு தொகை பணத்தினை சேகரித்து அந்த உதவித்தொகையை தற்போது இவர்களுக்கு வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார்கள். இவ்வாறான உதவிகள் இந்த அரச ஊழியர்களுடைய இந்த செயற்பாடுகள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் இருக்கின்றது. அதே போல புலம்பெயர் உறவுகளாகிய நீங்களும் எங்களுடைய இந்த உறவுக்கு உதவி செய்ய முன்வர வேண்டும். அதைத்தான் நாங்கள் உங்களிடம் இன்று எதிர்பார்க்கின்றோம். கேகேபி இளைஞர் கழகமாகிய நாங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து இங்கு வந்திருப்பது அவருடைய தேவையை அறிந்து அதை நாடி அதனை தெரிந்து கொண்டு உங்களிடம் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் புலம்பெயர் உறவுகளாகிய நீங்கள் உங்களுடைய இந்த ஊர்காவத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த குடும்பத்திற்கு உங்களாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை.